தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸின் சார்பாக எனது நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் வருகை புரிந்தமைக்கு மீண்டும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் என்பது 1944 வருடம் இந்தியாவின் முதல் நிதியமைச்சராக இருந்த திரு ஆர் கே சண்முகம் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. எங்களுடைய தலைவர்களாக இருந்தவர்கள் மாபெரும் பணிகளை ஆற்றியிருக்கிறார்கள். திரு ஆர் கே சண்முகம் அவர்கள் பொருளாதாரத்துறையில் சிறந்து விளங்கியவர்கள். தமிழ் ஆர்வமும் தமிழ் இசை பற்றியும் ஈடுபாடு கொண்டவர்கள். கோவை சேர்ந்த தொழிலதிபர். அவர் அமெரிக்காவில் நடந்த பிரிட்டன்வுட் கான்ஃபரன்ஸ் என்ற நிதி சம்பந்தமான ஒரு மாநாட்டிற்காக 1944 வருடம் சென்று திரும்பிய பிறகு இந்த சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த பிரிட்டன்வுட் கான்ஃபரன்ஸின் அடிப்படையில் தான் IMF, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், வேர்ல்டு பேங்க், உலக வங்கி, இந்த இரண்டு மாபெரும் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டது. இந்த மாபெரும் நிறுவனங்கள் இன்று சிறப்பாக நடைபெற்று வருவதற்கு தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸின் ஒரு மிகச்சிறிய பங்களிப்பு இருப்பது உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தற்பொழுது இது 75 பாரம்பரியமிக்க ஒரு சங்கமாக செயல்பட்டு வந்து இன்றைக்கு பவள விழாவை கொண்டாடும் நிலையில் மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் திரு எம் வெங்கையா நாயுடு அவர்கள் சிறப்பு விருந்தினராக, தலைமை விருந்தினராக பங்கேற்று பவள விழா நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்து தமிழ் சேம்பர் மற்றும் சோழ நாச்சியார் ஃபவுண்டேஷன் எக்ஸிம் அவார்டு விருதுகளை வழங்கி சிறப்பிக்கவிருக்கிறார். 11 மாலை 4 லீ ராயல் மெரிடியன் ஹோட்டலில். எங்களுடைய சேம்பர் ஆஃப் காமர்ஸ், கஸ்டம்ஸ், ஜிஎஸ்டி கவுன்சில், ஜிஎஸ்டி கமிட்டி ஆஃப் ஸ்டேட், சென்னை துறைமுகம், விமான போக்குவரத்து கழகம், ரயில்வே துறை போன்ற பல்வேறு மத்திய மாநில அரசு துறைகளில் ஆலோசகர்களாகவும் உறுப்பினர்களாகவும் இருந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எங்களது உறுப்பினர்கள் மட்டுமல்லாமல் தமிழகத்தின் தொழிற்பிரச்சினைகள், வர்த்தக தொழில் பொருளாதார பிரச்சினைகள், வரவு செலவு திட்டத்தில் சேர்க்க வேண்டிய அம்சங்கள் குறித்து தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸின் ஆலோசனைகள் அவ்வப்பொழுது மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும் அனுப்பி வைக்கப்படுகிறது. சில நேரங்களில் எங்களுடைய ஆலோசனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு செயல்படுத்தப்பட்டும் வருகின்றது. சென்னை துறைமுகத்தில் தொடர்ந்து துறைமுக பொறுப்பு கழகத்தின் உறுப்பினராக இருந்து வருகிறோம். சென்னை துறைமுகத்தில் நடைபெறும் ஏற்றுமதி இறக்குமதி, சென்னை சுங்கத்துறையில் நடைபெறும் ஏற்றுமதி இறக்குமதி விவகாரங்களில் தொடர்ந்து எங்களுடைய பணி சிறப்பாக அமைந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் அந்நிய செலவாணியை ஈட்டுத்தரும் ஷிப்பிங், லாஜிஸ்டிக்ஸ், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நிறுவனங்களை அங்கீகாரம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் 2010 முதல் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸும் சோழநாச்சியார் ஃபவுண்டேஷனும் இணைந்து இந்த விருதுகளை தொடர்ந்து வழங்கி வருகிறது. இந்த விருதுகளை மாண்புமிகு துணை குடியரசுத் தலைவர் இந்த பவள விழா துவக்க நிகழ்ச்சியில் வழங்குவது மிகச்சிறப்பாக இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். இந்த விருதுகளை மத்திய அரசு நிறுவனங்களான சென்னை துறைமுகம், வாவுசி துறைமுகம், காமராஜர் துறைமுகம் மற்றும் இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், அது சம்பந்தமாக சென்னை சுங்கத்துறையில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டு இடிஐ போன்ற தொழில்நுட்ப உதவிகளிலும் அணுகுமுறையிலும் பல்வேறு மாற்றங்களை செய்து இன்று சிறப்பாக சென்னை சுங்க இலாக்கா செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. சென்னை துறைமுகத்தில் நேவி, கோஸ்ட்கார்ட், சென்னை துறைமுகம் சார்ந்த மற்ற அமைப்புகளும் மத்திய அரசு நிறுவனங்களும் பல்வேறு உதவிகளை வர்த்தக தொழில் புரிவதற்கு சென்னை துறைமுகத்தில் செய்கிறது. அதன் அடிப்படையில் அவர்களது சேவைகளை அங்கீகரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நேவி, கோஸ்ட்கார்ட் போன்றவர்களையும் இந்த விருதுகளை வழங்கி சென்னை சுங்க இலாக்காவிற்கும் ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் மிகப்பெரிய கப்பல் நிறுவனம், அதையும் இந்த விருதுகளை வழங்கி அங்கீகரிக்க இருக்கிறோம் மத்திய அரசு சார்பில். இதை தவிர டெட்ராய்டு ஆஃப் இந்தியா என்று வழங்கப்படும் சென்னையில் ஆட்டோமொபைல் நிறுவனங்களான ஹுண்டாய், ஃபோர்டு, நிசான், ரெனால்ட் நிசான் போன்ற நிறுவனங்கள் தங்களது ஏற்றுமதி அடிப்படையில் இந்த விருதுகளை பெற இருக்கின்றன. டொயோட்டோ நிறுவனமும்,
வங்கிகள் சிறப்பாக செயல்பட்டு வந்த சில வங்கிகளை தேர்ந்தெடுத்து இந்த விருதுகளை வழங்குகிறோம். இதை தவிர கண்டெய்னர் ஃப்ரை ஸ்டேஷன், கஸ்டம்ஸ் புரோக்கர், கண்டெய்னர் ஃப்ரை ஸ்டேஷன், வேர்ஹவுஸ் போன்ற நிறுவனங்களும், ஷிப்பிங் லைன், கப்பல் போக்குவரத்து முகவர்களும் தங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில், மெரிட் அடிப்படையில், இந்த தகுதி அடிப்படையில் இந்த விருதுகளை பெறுகிறார்கள். ஒவ்வொரு வருடமும் சென்னை சுங்கத்துறையிலும், மத்திய அரசு சார்ந்த சென்னை துறைமுகத்துறையிலும் அவர்களுடைய ஏற்றுமதி சாதனைகளை ஸ்டாட்டிஸ்டிக்கல் புள்ளி விவரங்களை பெற்று அந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில், தகுதி அடிப்படையில், எந்தவித மற்ற காரணங்களை எதையும் எதிர்கொள்ளாமல் தகுதி பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் அவர்களை தரவரிசைப்படுத்தி இந்த விருதுகள் வேறுபாடின்றி பல வருடங்களாக தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் சென்னை துறைமுகம், சென்னை சுங்க இலாக்காவின் மூலம் மத்திய அரசாங்கத்திற்கு நிதி மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டின் பங்களிப்பாக இருந்திருக்கிறது. இதை கொண்டுதான் சுகாதாரம், கல்வி மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை மத்திய அரசாங்கம் ஏற்படுத்தி வருகிறது. இதில் ஒரு பங்கு மாநில அரசாங்கம் செல்கிறது. தமிழகத்தின் வர்த்தகம், தொழில், பொருளாதார முன்னேற்றத்திற்கு 75 ஆண்டுகளாக எங்களது தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தொடர்ந்து பணியாற்றி வருகிறது. இன்னும் சிறப்பாக செயல்படுத்துவதற்கு இந்த பவள விழா கொண்டாட்டம் உதவும் என்ற அடிப்படையில் இந்த வருடம் திரு எம் வெங்கையா நாயுடு அவர்களை அழைத்தோம். அவர் இசைவி தந்ததோடு அல்லாமல் இந்த விருதுகளை வழங்கவும் சம்மதித்து ஒப்புதல் தந்த பிறகு இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு கெஸ்ட் ஆஃப் ஆனராக திரு எம்சி சம்பத், மினிஸ்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ஃபார் தமிழ்நாடு கவர்மெண்ட், தமிழக அரசு துறையின் தொழில்துறை மந்திரி அவர்கள், அமைச்சர் அவர்கள் வருகை புரிந்து இந்த விழாவில் பங்கு கொள்ளவிருக்கிறார். தமிழகத்தைச் சேர்ந்த தொழிலதிபர்களின் குறைகளை போக்கி இந்தியாவின் பொருளாதார முன்னேற்றத்திற்கும், அந்நிய செலவாணியை ஈட்டுவதற்கும், வேல்யூ ஆடட் சர்வீஸ் ஏற்றுமதியின் மூலம் சென்றடைவதற்கும் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் முக்கிய பங்காற்றி வருகிறது. இதை பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் இந்த பவள விழா கொண்டாட்டத்தில் பங்கு பெற்று அதை முறையாக பதிவு செய்து தமிழக மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் என் தொலைக்காட்சி நிறுவனங்கள் உலக அளவில் சென்றடைவதற்கும் உறுதுணை புரிய வேண்டும் என்பதை தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸின் தலைவர் என்ற முறையிலும், எங்களது காரியதரிசி எஸ்எஸ்ஆர் ராஜ்குமார் மற்றும் துணைத்தலைவர் திரு வெங்கட்ராமன் அவர்கள் சார்பாகவும், எங்கள் நிர்வாக குழு சார்பாகவும், எங்கள் உறுப்பினர்கள் சார்பாகவும் உங்களை வேண்டிக் கேட்டுக்கொள்கிறேன். இது குறித்து உங்களது கேள்விகள் ஏதும் இருந்தால் அதற்கு பதிலளிப்பதற்கு தயாராக இருக்கிறேன். விருது ஒரு 40 விருதுகள், ஆட்டோமொபைல், மத்திய அரசு நிறுவனங்கள், கப்பல் போக்குவரத்து துறை, ஏற்றுமதி இறக்குமதி, வங்கிகள், வேர்ஹவுஸ், கண்டெய்னர் ஃப்ரை ஸ்டேஷன் போன்ற அமைப்புகள் இதில் அடங்கும். இந்த விருதுகளின் சிறப்பு என்னவென்றால், இந்த விருது கொடுக்கப்பட ஆரம்பித்த காலத்தில் இருந்தே புள்ளி விவரங்களின் அடிப்படையில் தான் இது நடைபெறுகிறது. ஒரு சிறு நிகழ்ச்சியை குறிப்பிட வேண்டுமென்றால், இந்த விருது 2010 ஆரம்பிக்கப்பட்ட பொழுது ஹுண்டாய் நிறுவனத்திற்கு கார் ஏற்றுமதியில் முதலிடம் பெறுவதற்காக விருது வழங்கப்பட்டது. அவர்கள் தலைமையிடமான டெல்லியில் சென்று ஒரு ப்ரெஸ் மீட் இது போன்று நடத்தி அந்த விருதுகளை எல்லாம் அங்கு காட்டி அது மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றதின் காரணமாக மற்றொரு நிறுவனமான மிட்சுபிஷி நிறுவனத்தில் இருந்து எங்களுக்கு அழைப்பு வந்து, நாங்கள் தான் அதிகமாக கார் ஏற்றுமதி செய்கிறோம் என்று, எப்படி இந்த விருது அவர்களுக்கு சென்றது என்று எங்களை வினவிய பொழுது, நாங்கள் இது தமிழகத்தின் எல்லையில் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் தமிழ்நாடு போர்ட்ஸ் மூலம் கொடுக்கப்பட்ட விருது, நீங்கள் தமிழகத்தின் துறைமுகத்தை தாண்டி வேறு எங்காவது ஏற்றுமதி செய்திருந்தால் அது கணக்கில் இங்கே எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது, அதுதான் காரணம் என்று கூறிய பிறகுதான் அவர்கள் அதற்கு அந்த விளக்கத்தை ஏற்று சமாதானம் அடைந்தார்கள். மிகப்பெரிய ஒரு கோபமாக அந்த நிறுவனத்தின் மிகப்பெரிய அதிகாரி ஒருவர் என்னை தொடர்பு கொண்டு பேசினார். இது ஆஃப் த லைன் என சொல்கிறேன்னா, அந்த அளவிற்கு இந்த விருதுகளுக்கு ஒரு கௌரவம் சிறப்பும் தொழில்துறையினரால் வழங்கப்படுகிறது, அதுதான் இதற்கு காரணம் என்றால், இந்த ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் நிறுவனங்களை தமிழகத்தில் சிறப்பாக யாரும் அந்த நேரத்தில் கௌரவிக்கவில்லை என்ற காரணத்தின் அடிப்படையில் நானும் இந்த துறையில் ஈடுபட்டு வருவதால் அதை கௌரவிக்க வேண்டும், சிறப்பாக அங்கீகரிக்க வேண்டும், அந்த அந்நிய செலவாணி ஈட்டுவதிலும் தமிழகத்தின் பொருளாதார தொழில் வர்த்தகத்தை முன்னேற்றுவதிலும் சிறப்பான பங்காற்றி வருகிறார்கள் என்பதால் இதை ஆரம்பித்து வைத்தோம். தற்போது மிகச்சிலர் அதை பின்பற்றி வேறு விதமாக அதை நடத்தியும் வருகிறார்கள்.
நாங்கள் ஒரு ரோல் மாடலை போன்று தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு உறுதுணையாக இருந்தது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மிகப்பெரிய பாரம்பரியம் உள்ள ஒன்று. எப்படி ஐஎம்எஃப், வேர்ல்டு பேங்க் போன்றவை ஆரம்பிக்கப்பட்டதற்கு எங்களது ஆர்கே சண்முகம் அவர்கள் துணை புரிந்தார்களோ, அதே போன்ற மிகப்பெரிய நிறுவனமான சிஎல்ஆர்ஐ, சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஆஃப் சிஎல்ஆர்ஐ இங்கே நம்ம அடையாறில் இருக்கிறது. அந்த மாபெரும் நிறுவனத்தை எங்களது முன்னாள் தலைவர் அவர்கள் திரு நாகப்ப செட்டியார் அவர்கள் முன்னிருந்து மிகப்பெரிய சவாலாக அதை ஏற்று அதை இங்கு கொண்டு வந்து மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பை பெற்று அதை தொடங்கி வைத்தார். நாயுடம்மா அவர்களும் எங்களது நாகப்ப செட்டியார் தலைவர் முன்னாள் தலைவர் அவர்களும் அந்த நிறுவனம் இன்று மிகச் சிறப்பாக வளர்ந்திருக்கிறது உங்கள் கண்ணுக்கு எதிரில். எங்களுடைய தலைவரின் முழு உருவச் சிலையை அந்த நிறுவனத்தில் வைத்திருக்கிறார்கள். இது போன்ற மிகச் சிறப்பான ஒரு பெரிய மாறுதல்களையும் முன்னேற்றத்தையும் தொழில் வளத்திற்காக, நாட்டின் பொருளாதார வளத்திற்காக, அந்நிய செலவானை ஈட்டுவதற்காக செய்த மாபெரும் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸின் தலைவராக தற்பொழுது நான் இருப்பதற்கு பெருமை அடைகிறேன். அது மட்டுமல்ல, திரு நாகப்ப செட்டியார் அவர்களின் மற்றொரு மிகப்பெரிய சாதனை என்று கூறினால், தோல் ஏற்றுமதியில் தமிழகம் முதலிடத்தில் இருப்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் பல்லாண்டுகளாக. ஆனால் சுதந்திரம் பெறுவதற்கு முன்வரையில், சுதந்திரம் பெற்ற பிறகும், 1947 பிறகும் இந்த தோல் ஏற்றுமதியார்களை ஒரு கமிஷன் ஏஜென்ட்டுகளாக நினைத்து செயல்படுத்தி வந்தார்கள். இவர்கள் தங்களது பொருட்களை இங்கிலாந்தில் உள்ள அரசாங்கமோ முகவர்களுக்கோ கொடுத்து விடுவார்கள். அவர்கள் அதை ஆக்ஷனில் விட்டு ஏலத்தில் அதில் கிடைக்கும் தொகையில் ஒரு சிறிய சதவீதத்தை இந்த தோல் உற்பத்தியாளர்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தார்கள். இதுதான் நடைமுறையில் இருந்தது. திரு நாகப்ப செட்டியார் அவர்கள் முயற்சியால் எங்களை ஏற்றுமதியாளர்களாக நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும், எங்களுடைய நிறுவனத்தின் பெயரில் எல்சி ஓப்பன், லெட்டர் ஆஃப் கிரெடிட் ஓப்பன் செய்து நீங்கள் இறக்குமதியாளராக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் தோல் உற்பத்தி பொருட்களை இனிமேல் உங்களுக்கு ஏற்றுமதி செய்வோம் என்ற ஒரு மிகப்பெரிய துணிச்சலான முடிவை எடுத்தார்கள். இங்கிலாந்து அரசாங்கமும் அதன் தொழில்துறைகளும் அதை அங்கீகரிக்காமல் சிறிது காலம் பிரச்சனை செய்த பொழுது அவர் ஐரோப்பிய கண்டத்திற்கு சென்று மற்ற நாடுகளில் இதற்கு ஆதரவு திரட்ட ஆரம்பித்தார். அந்த தொடக்கத்தின் விளைவாக இங்கிலாந்து அரசாங்கமும் மற்ற தொழில் முகவர்களும் ஏற்றுக்கொண்டு அவர்களை எல்சி அவர்கள் பேரில் ஓப்பன் செய்து அவர்களை ஏற்றுமதியாக அங்கீகரித்தார்கள். அந்த மாதிரி ஒரு ஏற்றுமதியாளர் என்ற ஒரு அங்கீகாரத்தை இந்த தோல் ஏற்றுமதி தொழில்துறையினருக்கு பெற்றுத்தந்தது தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸை சேர்ந்த எங்கள் முன்னாள் தலைவர் என்பதை கூறிக்கொள்வதில் உங்களுக்கு பெருமை அடைகிறேன். லீ ராயல் மெரிடியன் கிண்டி, சென்னை, 11 வியாழக்கிழமை சரியாக 4 மணி அளவில். நிறுவனம் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம், சென்னை துறைமுகத்திலும் சென்னை சுங்க இலாக்காவின் மூலம் அவர்களுடைய தொழில் வர்த்தக பரிவர்த்தனைகள் நடைபெற்றிருக்க வேண்டும் என்பதுதான் விதி. ஏனென்றால் அகில இந்திய நிறுவனங்கள் இங்கு பணியாற்றி வருகிறது சென்னையில். அதனால் அந்த வேறுபாடுகளை களைவதில்லை. எங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன் தமிழ்நாட்டிற்குள் எல்லைக்குள் இருப்பதால் எங்களுடைய செயல்பாடுகள் தமிழகத்தை நாங்கள் ஒரு ஜூரிஸ்டிக்ஷனாக எடுத்துக்கொண்டு செயல்படுகிறோம். இந்திய அளவில் இருந்தால் இந்திய அளவில், உலக அளவில் இருந்தாலும் உலக அளவில் செய்வோம். உலக அளவில் நாங்கள் பல நாடுகளுக்கு பிஸ்னஸ் டெலிகேஷன், வியாபார குழுக்களை அழைத்து சென்று சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா, சைனா, துபாய், ஷார்ஜா போன்ற நாடுகளுக்கு இதுவரை சென்று வந்துள்ளோம். சீனாவிற்கு சென்று வந்துள்ளோம். அங்குள்ள தொழில் வர்த்தக அமைப்புகளுடன் பரிவர்த்தனை செய்துள்ளோம். 3 MOU, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அந்நிய நாட்டு தொழில் வர்த்தக அமைப்புகளுடன் செய்துள்ளோம். அவர்கள் சென்னைக்கு வரும்பொழுது எங்கள் உறுப்பினர்களை அவர்களோடு BTP சந்திப்பு ஏற்பாடு செய்து, பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் சந்திப்பு ஏற்பாடு செய்து அவர்களுக்கு தேவைகளை எந்தவித செலவுமின்றி சொந்த இடத்திலேயே அவர்கள் ஒரு நிறுவனத்தை அணுகி தங்களுடைய வியாபார தொடர்புகளை தொடர்பு கொள்ள வேண்டியிருந்தால் அவர்கள் அயல்நாட்டிற்கு பயணம் செல்ல வேண்டும். அத்தகைய செலவினங்களும் பொருள் மற்றும் நேரத்தை சேமித்து இங்கு அவர்கள் பல்வேறு நாட்டு உறுப்பினர்கள் இங்கு வரும்பொழுது அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய உறுப்பினர்களை அறிமுகம் செய்து வைத்து B2B ஏற்பாடு செய்து வருகிறோம். இந்த வியாபார குழுக்களை அழைத்து வருகிறோம். TCC டைஜஸ்ட் என்ற ஒரு இதழை நானும் ஒரு பத்திரிகையாளர் என்று கூறிக்கொள்வதில் பெருமை அடைகிறேன். அதன் ஆசிரியராக ஒரு 11 தொடர்ந்து அதை நடத்தி வருகிறோம். அந்த TCC டைஜஸ்ட் எங்களுடைய வர்த்தக சங்கத்தின் சார்பாக உறுப்பினர்களுக்குமான செய்திகள் மட்டுமின்றி அகில உலக செய்திகள், தொழில்நுட்ப வளர்ச்சிகள், என்டர்டெயின்மெண்ட், ஆன்மீகம்,
அறிவியல், கல்வி, பொருளாதாரம் போன்ற எல்லா அனைத்து துறைகளையும் சர்வதேச செய்திகள், இந்திய செய்திகள், தமிழக செய்திகள், எங்கள் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸின் செய்திகள், இந்த அடிப்படையில் அந்த செய்திகளை தேர்ந்தெடுத்து அதை எடிட் செய்து தேவையான விவரங்களுடன் தொடர்ந்து இதை ஒரு இருமாத இதழாக நடத்தி வருகிறோம். இது அனைத்து இந்திய மத்திய அரசு பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, வைஸ் பிரசிடென்ட் ஆஃபீஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷன், எம்பசி, கான்சல் ஜெனரல் ஆஃப் அதர் கண்ட்ரீஸ் அசோசியேஷன் அண்ட் அவர் சிஸ்டர் சேம்பர் ஃபிக்கி, அசோச்சம், சிஏஐ போன்ற நிறுவனங்களுக்கும் தொடர்ந்து அனுப்பி வைக்கப்படுகிறது. எங்கள் உறுப்பினர்களுக்கும் இது இலவசமாக அனுப்பி வைக்கப்படுகிறது. சரியான இந்த ஜிஎஸ்டி அறிமுகம் செய்த பொழுதே நாங்கள் செமினார் எல்லாம் நடத்தினோம். சிபி ராவ் அவர்கள் தான் இங்கே தலைமை பொறுப்பில் இருக்கிறார், சீஃப் கமிஷனர் ஆஃப் ஜிஎஸ்டி. அந்த கமிட்டியில் தமிழக அளவில் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் உறுப்பினர் என்ற முறையில் நான் பங்கேற்று தொடர்ந்து பணியாற்றி வருகிறோம். தொடர்ந்து எங்களுடைய உறுப்பினர்களுக்கு மட்டுமல்லாமல் எல்லோருக்குமே அதை அறிவுறுத்தும் வகையில் ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் போன்று பல்வேறு நிகழ்ச்சிகளை சிபி ராவ் அவர்களுடைய அதிகாரிகளை கொண்டு தொழிலதிபர்கள், ஆடிட்டர்களையும் வரவழைத்து தொடர்ந்து நடத்தி வருகிறோம். ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டுமானால், இந்த சானிட்டரி நாப்கின் லேடிஸ் அவங்களுக்கெல்லாம் இது வந்து அதிகபட்ச வரி விதித்து வந்தார்கள். அதை நாங்கள் ஜெயக்குமார் தமிழ்நாடு அரசுக்கும் தெரியப்படுத்தினோம், மத்திய அரசுக்கும் தெரிவித்தோம். ரீசெண்டாக இப்போ அதுக்கு வரி குறைப்பு செய்திருக்கிறார்கள். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால் இது போன்ற கோரிக்கைகளை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். பல்வேறு யோசனைகளை தெரிவித்து உள்ளோம். அது கடைசியாக இந்த ஒரு வருடத்தில் படிப்படியாக குறைத்து வருகிறார்கள். சற்று 2-3 மாதங்களுக்கு முன் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தார்கள். இது போன்ற ஒரு விஷயங்களை எடுத்துக்கொண்டால், சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின் என்று நாங்கள் ஏற்றுமதி பொருட்களுக்கு சான்றிதழ் வழங்குகிறோம். காமர்ஸ் மினிஸ்ட்ரி கொடுத்த அங்கீகாரத்தின் பேரில் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வழங்குகிறோம். இதற்கு உரிய ஒரு கட்டண சிறிய கட்டணத்தை வசூலிக்கும் பொழுது நடைமுறை செலவுகளுக்காக அந்த கட்டணம் அங்கீகரிக்கப்பட்ட கட்டணம் அகில இந்திய அளவில். அதில் எது மாற்றங்களை கொண்டு வருவதாக இருந்தால் மீண்டும் எல்லோரும் கலந்து ஆலோசித்து அரசாங்க அனுமதி தான் பெற வேண்டும். அதற்கு 18% வரி விதிக்கிறார்கள். பொதுவாக எக்ஸ்போர்ட்டை வந்து ஊக்குவிக்க வேண்டும் ஏற்றுமதி என்பது தான் வரலாறு. ஆனால் அதற்கு 18% என்பது சற்று அதிகம். அதை வந்து 5% முற்றிலும் விளக்கினால் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் எல்லா பொருட்களையும் விளக்கி கொண்டே போனால் அப்புறம் வருமானம் வரத்துக்கு பிரச்சனையாக இருக்கும் மத்திய அரசாங்கத்திற்கு. ஏன்னா அதை கொண்டு தான் அவர்கள் கல்வி, சுகாதாரம், உட்கட்டமைப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எஜுகேஷன், ஹெல்த் போன்றவைகளுக்கு செலவிடுகிறார்கள். அந்த அடிப்படையில் இதை குறைக்க வேண்டும். இது போன்று பல்வேறு கிராமத்தை சேர்ந்த ரூரல் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கிறோம். விரைவில் அது நிறைவேறும் என்று நம்புகிறோம். நாங்கள் எங்களுடைய சேம்பர் ஆஃப் காமர்ஸின் ரெப்ரசன்டேஷனுக்காக ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி, ஸ்டேட் எல்லாவற்றிலும் ஒரு கோரிக்கை வைத்தோம். டிசிசி டைஜஸ்டர் தலையங்கத்திலும் எழுதினோம். அது என்னவென்றால், ஜிஎஸ்டி கட்டுக்குள் பெட்ரோல் பொருட்களை கொண்டு வர வேண்டும். அருண்ஜேட்லி அவர்களிடமே இது குறித்து நேரடியாக ஃபிக்கி அகில இந்திய கூட்டமைப்பில் நிர்வாகக்குழு உறுப்பினராக இருப்பதால் அவருடன் கலந்துரையாடிய பொழுது டெல்லியில் இது பற்றி அவரிடமே கேட்டோம். அவர் இந்த ஜிஎஸ்டி கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான சட்ட நடைமுறைகளை நாங்கள் நிறைவேற்றி வைத்துள்ளோம், மாநில அரசுகள் எதிர்ப்பு இருப்பதால் அதை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு காலதாமதமாகும் அப்படி என்று பதிலளித்தார். நாங்கள் அதற்கு ஆல்டர்னேட் ஐடியா மாற்று ஆலோசனைகளாக என்ன சொல்கிறோம் என்றால், தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸின் கோரிக்கையாக பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டிக்குள் கொண்டு வர உடனடியாக முடியவில்லை என்றால் ஒட்டுமொத்த பெட்ரோல் டீசல் வரி விதிப்பில் 50% மத்திய அரசாங்கமும் 50% மாநில அரசாங்கமும் தாமாக முன்வந்து குறைத்து கொள்ள வேண்டும். இதை செய்வதற்கு எந்தவித சட்ட திருத்தம் தேவையில்லை. உடனடியாக முடிவெடுப்பதற்கு மத்திய அரசுக்கும் மாநில அரசிற்கும் அதிகாரம் உள்ளது.